ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் கிச்சனில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அதோட ஆல் பர்பஸ் ஃபுளோரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பவுலில் பட்டர் ஒரு கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இப்போ அதை நல்லா வர வரைக்கும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மிக்சரோட ஒரு ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரு கப் தயிர் இல்லை கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க முட்டைக்கு பதிலாக இப்போது ரெண்டு மூட்டை போட்டு நல்லா அடித்தாச்சு ஆல் பர்பஸ் ஃபால் ஃப்ளார் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளர் ஒரு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சளித்து சேர்த்துக்கோங்க சேர்த்து வச்சுக்க ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அது கூட ஒரு அரை ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கலாம் கேக் ட்ரேயில் லைட்டாக எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு அது கீழே ஒரு பட்டர் பேப்பர் வச்சிடலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ டின்ன டேப் பண்ணிங்கன்னா அது ஏர் பபிளில் இல்லாமல் வந்துடும் ஒரு பேனில் ப்ரீ ஹீட் பண்ணலாம் இப்போ நம்ம இங்கே ஓவனில் பண்ண இல்லை வீட்டில் இருக்கிற பேனில் பண்ண போகிறோம் பேனை வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மோல்டை அதில் வச்சிடலாம் அவ்வளோதான் வெந்துச்சான்ட்டு நடுவில் நம்ம ஒரு டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சு ஸோ இப்போ நம்ம இதை வந்து டிமௌண்ட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது நம்ம இதை கட் பண்ணிடலாம் சூப்பரான பேக்கரி ஸ்டைல் ட்ரை ஃப்ரூட் கேக் ஈஸியாக வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ